ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிளான கர்ட் ரைஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கப்பையை வந்து நான் வந்து கழுவி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து பால் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொருந்தது கடுத்தது. உளுந்து ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன், ஜீரகம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதிலே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி வந்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் சாதத்துலேருந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை வந்து தூவிக்கலாம். இந்த சிம்பிள் கர்ட் ரைஸ். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். Thank you for watching this video.